Hi guys, welcome to tamiltubers. In the video, enna paaka porom pathina so ellathukku therinja visham FFWS adhaavadhu free fire world series idoda finals vandhu pathina may 30th thedi vandhu nadakapodu so adhu vandhu pathina singapore la dhaan nadakapodu. So idhukku na andha web event video la solirundhen so adhukku live watching rewards ah edhaavadhu tharuvaanga appdinu. So அது வந்து கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அது நினைச்சு பார்க்காத அளவுக்கு வேற லெவல் ரிவார்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க. ஸோ க்ளோவால் ஸ்கின்னு எமோட்டு அப்புறம் கன் ஸ்கின் எல்லாமே வந்து தராங்க. பட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிடீம் கோட் கிடையாது. சரி பின்ன எப்படி தருவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அது என்ன அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக வீடியோவில் சொல்கிறேன். அப்புறம் என்னென்ன ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். சரி ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த FFWS ஃபைனல்ஸில் நம்ம இந்தியா டீம் வந்து விளையாட போகிறது கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபைனல்ஸ் வந்து சிங்கப்பூரில் நடக்குது. ஸோ இப்போ கொரோனா ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால சிங்கப்பூர் வந்து இந்தியாவை அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களால கலந்துக்க முடியல. பட் இருந்தாலும் மற்ற கண்ட்ரியில் இருக்கவங்க எல்லாமே வந்து கலந்துப்பாங்க. பட் இருந்தாலும் அதை ஈடுகட்டுற விதமாக நம்மளுக்கு அந்த லைவை வாட்ச் பண்ணுறது மூலிமா 7 வகையான ரிவார்ட்ஸ் வந்து தராங்க. ஸோ இது ஃப்ரீஃபயர் இந்தியாவே ஆஃபீஸில் சொல்லியிருக்காங்க. சரி ஓகே, இதில் என்ன போட்டிருக்காங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ மே 30th அன்னைக்கு லைவ் ஸ்ட்ரீம் போடுவாங்க. ஸோ அந்த லைவ் வந்து பார்த்திங்கன்னா ஒரே சமயத்தில் 450K அதாவது 4.5 லட்சம் லைவ் வியூஸ் வரணும். ஸோ ஓவரால் வியூஸ்லாம் கிடையாது. ஸோ ஒரே சமயத்தில் 4.5 லட்சம் பேர் அந்த லைவ் ஸ்ட்ரீமை பார்க்கணும். அப்போ தான் வந்து இந்த கீழே இருக்க ரிவார்ட்ஸ்லாம் வந்து கிடைக்கும். ஆஹா, இவ்வளோ ரிவார்ட் தராங்களா, இவ்வளோ நல்லவங்களா அப்படிலாம் கேட்காதீங்க. கீழே கொடுத்துருக்க அந்த 7 ரிவார்டில் ஏதோ ஒரு ரிவார்டு தான் நம்மளால் கிளைம் பண்ண முடியும். சரி, இதை எதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஃப்ரீஃபயர் இந்தியா அஃபிஷியல் ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. ஸோ அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தான் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, நீங்களே போய் செக் பண்ணி பாருங்கள். சரி ஓகே, இதில் ஃபஸ்ட்டு ரிவார்டாக பார்த்தீங்கன்னா இந்த MP40 கன் ஸ்கின் தான் தராங்க. அது பெர்மனண்ட்டாகவே தராங்க. ஸோ ஏதோ பார்ட்டி MP40 பேர் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் டேமேஜ் டபுள் அக்யூரஸி இருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா M79 வந்து ஸ்கின் தராங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டபுள் ரேஞ்சு அப்புறம் சிங்கிள் மேக்சின்லாம் கொடுத்துருக்காங்க பவர். ஸோ நீங்கள் M79 யூஸராக இருந்தீங்கன்னா இந்த ஸ்கின்னை எடுத்துக்கலாம். சரி, அடுத்து மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த எமோட்டை, இந்த லெட்ஸ்கோ அப்படிங்கிற எமோட்டை. ஸோ இது ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா ஈவெண்ட்டில் ஃப்ரீயாக விட்டது தான். ஸோ திருப்பி இந்த எமோட்டை தராங்க. ஸோ இந்த எமோட் இல்லாதவங்க எடுத்து வச்சுக்கோங்க, மேக்ஸிமம் எல்லாத்துக்கிட்டையும் இருக்கும். ஓகே, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த குங்ஃபு எமோட் தராங்க. ஸோ இது ஒரு வேறு லெவல் எமோட்டு. ஸோ நிறைய பேர்த்துக்கிட்ட இருக்காது. ஸோ இந்த எமோட் இல்லை அப்படின்னா இந்த எமோட்டை நீங்கள் கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. சரி, இதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வகையான க்ளோவல் ஸ்கின் தரதான் சொல்லியிருந்தேன். ஸோ அதில் ஃபஸ்ட்டு க்ளோவல் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூக்ளியர் க்ளோவல் ஸ்கின் தான். ஸோ இதுவும் ஃபஸ்ட்டு டாப் அப் இவெண்ட்டில் விட்டாங்க. அதுக்கப்புறம் இதுவும் அந்த லைவ் வாட்சிங்கிலே ஃப்ரீயாக கொடுத்தாங்க. சரி, அடுத்த க்ளோவல் ஸ்கின் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் டிராகன் ஸ்கின் க்ளோவல். ஸோ வேறு லெவல் க்ளோவல் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் அப் இவெண்ட்டில் விட்டது தான். அப்புறம் கடைசியாக ஸோ இதுவும் வேறு லெவல் க்ளோவல் ஸ்கின் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மேக்ஸிமம் யார்கிட்டையுமே இருக்குது. ஏன்னா எல்லாமே டாப் அப் இவெண்ட்டில் விட்டதை ஃப்ரீயாகவே தராங்க. ஸோ இதான் தரப்போகிற 7 ஃப்ரீ ரிவார்ட்ஸ். பட் இதில் ஏதோ ஒன்று தான் நம்மளால் வந்து எடுக்க முடியும். ஸோ உங்ககிட்ட இந்த MP40 கன் ஸ்கின்னே இல்லைனா கண்டிப்பாக அதை எடுத்துருங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கின் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அடுத்து மூணு க்ளோவல் ஸ்கின் தராங்க. ஸோ அதில் முக்கியமாக ரெட்டு ப்ளூ இது ரெண்டு தான் சூப்பராக இருக்கும். ஸோ அதில் ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. அப்பயும் நான் ஆல்ரெடி ஒரு 3-4 க்ளோவல் ஸ்கின் வச்சுருக்கேன் அப்படின்னா அது மீதி 2 எமோட் இருக்குது. ஸோ அதில் அந்த குங்ஃபு எமோட் செமையாக இருக்கும். ஸோ அதை கூட எடுத்து வச்சுக்கோங்க. சரி, இந்த தடவை எப்படி கொடுப்பாங்க, ரிடீம் கோடு மூலிமா கொடுப்பாங்க அப்படின்னு கேட்காதீங்க. கண்டிப்பாக ரிடீம் கோடு மூலிமா கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா ரிடீம் கோடில் மொத்தமாக தான் கொடுப்பாங்க. ஸோ அது மெயில் பாக்ஸில் வந்து கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒன்று தான் கிளைம் பண்ண முடியும். அதனால் ரிடீம் கோடில் கொடுக்க வாய்ப்பே கிடையாது. சரி, இந்த ரிவார்டில் எப்படி கொடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த 450K லைவ் யூஸ் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் பேஜில் இந்த 7 ரிவார்டுமே விட்டுருவாங்க. ஸோ உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் அதை கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் கூட மேக்ஸிமம் சான்சஸ் இருக்குது. ஸோ ரெடீம் கோட்லாம் கிடையாதுனால இந்தியன் சர்வருக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக கிடச்சிரும். ஸோ நான் லைவே பார்க்கல, எனக்கு கிடைக்குமா அப்படிலாம் கேட்காதீங்க. அந்த வியூஸ் வந்து ரீச் ஆகிட்டா போதும், அது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. அப்புறம் இது மட்டும் இல்லாமல் இந்த FFWS ஈவெண்ட்லாம் இன்னொரு 2 நாள் ஸ்டார்ட் ஆகும் போது. ஸோ அதுலேயும் நம்மளுக்கு நிறையா ஃப்ரீ ரிவார்ட்ஸ்லாம் காத்துட்ருக்கு. ஸோ இது வந்தோடனே நான் வீடியோ போடுறேன். அப்புறம் இதில் எந்த ரிவார்ட் நீங்கள் கிளைம் பண்ண போகிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி ஓகே கைஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. ஓகே கைஸ், எல்லாத்துக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.